ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அடோப் ப்ரீமியத்தில் வந்து ஆடியோ எடிட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போமா. அடோப் ப்ரீமியம் சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட அடோப் ப்ரீமியம் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும் ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய ஆடியோவை உங்களோட வீடியோ ட்ராக்கில் வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட வீடியோ வந்து வீடியோ ட்ராக்கில் வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய லேயரை வச்சு நான் என்னோடய ஸ்க்ரீனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம வந்து எடிட் பண்ணும்போது தெளிவாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்க்ரீன் சைஸில் இருக்க வீடியோஸை வந்து டபுள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட ஸ்க்ரீன் வந்து பண்ணுறோம் ஸ்க்ரீனுக்கு ஏற்றாப்பில். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்க்ரீன் கேத்தா நம்மளோட வீடியோஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்போம். உங்களோட ஆடியோ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட ஆடியோ செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் போனீங்கன்னா, உங்களோட ஆடியோஸ் வந்து எந்த லெவலில் வந்து ப்ளே ஆகுது, எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிளிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆடியோவில் போய்ட்டு நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னா கெயின் பண்ணிக்கலாம். இப்போ மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ வந்து ஆடியோ சேனல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட ஆடியோக்குரிய எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வரும். உங்கள் ஆடியோ வந்து எந்த மாதிரி ப்ளே ஆகணுமோ அந்த மாதிரி ப்ளே ஆகக்கூடிய செக்ஷன்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கும். நீங்கள் எந்த விதத்தில் செட் பண்ணணுமோ அதுக்கேற்ற வந்து நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட ஆடியோட குவாலிட்டியாக இருக்கட்டும், டைம் கோடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு ஆடியோ வந்து இந்த ஆடியோ வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆடியோ வந்து ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்க வேறு ஒரு ஆடியோ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அடுத்த வீடியோ ட்ராக்கில் வந்து அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவுக்கு ஏற்றாப்பில் பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட ஆடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு தேவையான இடத்துல வந்து நமக்கு கட் பண்ணணும். அதுக்கு வந்து ரேசர் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரேசர் டூலை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக. இப்போ வந்து அடுத்ததை நம்ம தேவையில்லாத வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல வந்து ஆடியோ வந்து பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட வீடியோவில் ஆடியோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது உங்களோட ஆப்ஷன்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோவும் ஆடியோவும் வந்து இதாகிடும். இது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட ஆடியோவோட உங்களோட வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிடும். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இது மூலிமா வந்து உங்களோட ஆடியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா அப்படின்னா, நம்மளோட வீடியோக்கு பின்னாடி நம்மளோட ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளோட வீடியோஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆடியோ வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆடியோக்கு ஏற்றப்பில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.